வணக்கம் விவஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான இடம். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் நம்ம சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் மலைகள் சூழ்ந்திருக்க, நடுவில் மிக பழமையான ஒரு கோவில், ஆனந்தமாய் குளிக்க ஒரு அருவி, இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அழகான ஒரு அணை. கேட்குறப்பவே இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். இவ்வளவு அற்புதமான ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டத்தோட உடுமலைப்பேட்டையில் இருக்கிற திருமூர்த்தி மலை. திருமூர்த்தி மலையில் மிகவும் பழமையான அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில், பஞ்சலிங்க அருவி, அத்திரி முனிவர் வழிபட்ட பஞ்சலிங்கங்கள், அது மட்டும் இல்லாமல் திருமூர்த்தி அணை. இப்படி பல அற்புதங்கள் ஒரே இடத்துல இருக்க இடம் தான் இந்த திருமூர்த்தி மலை. இந்த திருமூர்த்தி மலையில் இருக்க இடங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திருமூர்த்தி மலை எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படின்றத பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். திருமூர்த்தி அணை மற்றும் திருமூர்த்தி மலையை சுற்றி எடுக்கப்படாத சினிமா படங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய சினிமா படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. அது என்ன படங்கள் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். திருமூர்த்தி மலை உடுமலைப்பேட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த உடுமலைப்பேட்டைக்கு வந்துட்டோன்னா சுலபமாக திருமூர்த்தி மலைக்கு போகலாம். உடுமலைக்கு தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலிருந்தும் பஸ் வசதி இருக்குது. பழனி மலையிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த திருமூர்த்தி மலை. நீங்கள் பழனிக்கு வந்தீங்கன்னா கூட சுலபமாக இந்த திருமூர்த்தி மலைக்கு வரலாம். அதே மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து 38 கிலோமீட்டரும் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த திருமூர்த்தி மலை இருக்குது. இப்போ இந்த திருமூர்த்தி மலையில் இருக்க சிறப்புகளை பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாறையில் குடைவரை கோவிலாக அமைந்திருக்கும். இது ஒரு சிவபெருமானுடைய கோவிலாக இருந்தாலும் இங்கே இருக்க குடைவரை கோவிலில் மும்மூர்த்திகளுடைய சிலைகளை செதுக்கியிருப்பாங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் இந்த 3 கடவுள்களையும் நம்ம இங்கே ஒரே இடத்துல வழிபட முடியும். குடைவரை கோவிலுக்கு பக்கத்திலே சப்தகன்னிகளுடைய சன்னதி இருக்குது. இந்த பாறை வந்து திருமூர்த்தி மலையிலேருந்து உருண்டு வந்தப்போ இவங்க தான் இந்த பாறையை வந்து தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்ற ஒரு புராண கதையும் இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்திலே ரம்யமாக எப்போவுமே வத்தாத ஒரு ஆறு ஓடிட்டே இருக்கும். அதுதான் வந்து பஞ்சலிங்க அருவிலேருந்து வர நீர். இந்த அருவியிலிருந்து வர நீர் தான் திருமூர்த்தி அணையில் போய் சேருது. கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே ஆறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே அணையும் நம்மளுக்கு தெரியும். சுற்றி மலைகளும் இருக்க ரொம்பவே ரம்யமாக இருக்கும் இந்த கோவில். இந்த கோவிலில் நிறைய சினிமா படங்கள் எடுத்திருப்பாங்க. அதுவும் நடிகர் கார்த்திக் அவருடைய நிறைய படங்கள் இந்த கோவிலில் தான் எடுத்திருப்பாங்க. நடிகர் கார்த்திக் நடித்த மேட்டுக்குடி அப்படின்ற ஒரு படத்தில் சரவண பவ எனும் திருமந்திரம் அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை ஃபுல்லாகவே சுற்றி காட்டிடுவாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய பழைய படம் கிழக்கு வாசல், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்து 108 குடம் தண்ணி வந்து இந்த ஆற்றுலேருந்து பிள்ளையாருக்கு எடுத்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. நிறைய சினிமா படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த படத்தை பார்க்குறப்ப தான் அந்த இடமே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் கார்த்திக் படங்கள் நிறைய எடுத்திருப்பாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். இங்கே ஏன் அவ்வளோ சினிமா படங்கள் எடுக்கிறாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். அதே மாதிரி வெள்ளம் வர காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கிட்டே போக முடியாது, இந்த கோவில் ஃபுல்லாகவே முழுங்கி தான் தண்ணியே போகும். நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது இங்கே இருக்க ஒரு அற்புதமான அருவி, பஞ்சலிங்க அருவி. நம்ம குடும்பத்தோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ போனோன்னா செம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கடுமையான கோடை காலத்திலையும் இந்த அருவியில் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மழைக்காலங்களில் போனீங்கன்னா பெரும்பாலும் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்கும். பஞ்சலிங்க அருவிக்கு நம்ம போனோம்னா கீழே இருக்க அமனலிங்கேஸ்வரர் கோவிலேருந்து 2-3 கிலோமீட்டர் மலைக்கு மேலே நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அருவிக்கு போகிறதுக்கு பாதைகள்லாம் அமைச்சிருப்பாங்க, அதனால் நம்ம சுலபமாகவே போகலாம். போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயற்கை சூழலோடு இருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், குப்பைகள் இதெல்லாம் வந்து அங்கே போகிறப்ப நீங்கள் போடாதீங்க. இந்த அருவியோட நீர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலேருந்து வர்றதுனால மூலிகை வளங்கள் நிறைந்த ஒரு நீர் இது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அத்திரி முனிவர் பஞ்சலிங்கங்களை வைத்து வழிபட்ட ஒரு இடம். இப்போவும் அந்த இடத்துல பஞ்சலிங்கங்களை வைத்து வழிபாடுகள் நடக்குது. பஞ்சலிங்க அருவி நம்ம பார்த்தோம். பஞ்சலிங்க அருவி அப்படின்ற பேர் வரத்துக்கு காரணமே இங்கே இருக்க பஞ்சலிங்கங்களையும் அருவி வந்து தழுவி வரதுனால தான் அதுக்கு வந்து பஞ்சலிங்க அருவி. பஞ்சலிங்க அருவிலேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மலைக்கு மேலே காட்டு பகுதியில் போனோம்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடந்து போனால் இந்த பஞ்சலிங்கங்களை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது திருமூர்த்தி அணை. 1967 இந்த அணையை கட்டியிருக்காங்க. பிரம்மாண்டமான மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்க இந்த அணை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சினிமா படம் எடுக்கிறதுக்காகவே கட்டி விட்ட ஒரு அணை அப்படின்னு சொல்லலாம். நிறைய சினிமா படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. பெரும்பாலான சினிமா படங்களில் வர டூயட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம், பொதுமக்களை இந்த அணையோட நடுப்பகுதிக்கு வரைக்கும் போய் சுற்றி பார்க்கறதுக்கு விடுறது கிடையாது. ஆனால் சினிமா படம் எடுக்கிறவங்ககிட்ட மட்டும் காசை வாங்கிட்டு உள்ளே விட்டுறாங்க. அணையை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நிறைய சினிமா படங்கள் இங்கே எடுத்திருப்பாங்க. வானத்தை போல அந்த படம் கூட இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த திருமூர்த்தி அணை கிட்ட வேற என்ன சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அற்புதமான இடத்த பார்த்தோம். இந்த திருமூர்த்தி மலைக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.